நான் உங்கள் எழுமருதி. இன்னைக்கு வந்து புரோகபுடி சீசன் 10ல வந்து நம்ம தமிழ் தலைவர் பெங்காலி வாரியர்ஸ் வந்து மோதினாங்க. ஏமாச்சா கடைதானா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 6 வந்து நம்ம லீடிங்கில் இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் அந்த லீடிங்கை வந்து நம்ம தக்க வைக்காமல் விட்டதுனால தான் இந்த தோல்வி, அதாவது 10 வித்தியாசத்தில் வந்து நம்ம தோல்வி வந்து தள்ளிட்டோம். 38-48 நான் 10 வித்தியாசம் வந்து பெங்கால் வாரியர்ஸ் வந்து வெற்றி பெற்றாங்க. இதில் மனிந்தர் சிங் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இதில் ரைடு பண்ணான்னு சொல்லலாம். சூப்பர், என்ன ஒரு அந்த ஒரு சூப்பர் ரீடில் வந்து ஆட்டம் வந்து போக்கே மாறிடுச்சு. நம்ம செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஆட்டத்தோட போக்கை வந்து மாற்றிட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட இருந்த ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா ஒரு நல்ல ரைட் ரைடுலாம் போயிட்டார். ஏன்னா ரைட் காரர் வந்து சூப்பராக வந்து ஹிப் எடுக்கிறதாகட்டும் ஆங்கிள் எடுக்கிறதாகட்டும் நரேந்திரையும் அஜிங்காவையும் வந்து மாற்றி 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 எடுத்துட்டாரு. அவங்கள வந்து அந்த செகண்ட் ஹாஃபுக்கு மேலே வந்து அங்கே ஸ்ட்ரகிள் பண்ண விடாமல் அவங்க அடகாத்த வேலையை வந்து நம்மளை சிண்டு அவர் பேர் நினைக்கிறேன் அவர் பேர் சிண்டு அவர் வந்து சூப்பராக வந்து டிஃபென்ஸ் வந்து நின்று அந்த ரெண்டு நம்மளோட ரெண்டு ரைடையும் வந்து நெருங்கூடாமல் வர அளவுக்கு வந்து பண்ணிட்டாரு. அவரே பார்த்தீங்கன்னா 11 எடுத்தாரு டிஃபென்ஸில், டேக்கிள் பண்ணி மட்டும் 11 வந்து எடுத்திருக்காரு இன்னைக்கு போட்டியில் வந்து சிண்டே அவர்கள். அதுவும் அவர் எந்த மேட்ச்சில் நம்மளால இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு பேர் நிறைய ரைடு வந்து பிடிச்சி அவங்க வந்து நீங்கள் அவரும் வந்து 10 மேலே வந்து எடுத்துட்டாரு. அந்த நான் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி ஒரு ரைட் அஃபென்ஸில் வந்து வலுவாக ஒருத்தர் இறக்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த குறைய ஒருத்தர் வந்து லெஃப்டில் மாற்றினா கூட ரைட்டில் வந்து டிஃபென்ஸை மாற்றுறது ஒரு ஆட்டத்தோட போக்கை வந்து மாற்றுறது கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோடய அபிப்பிராயம். ஆனால் வேகத்தை வந்து தடுக்க முடியல, ரெண்டு டீம்லேயும் சூப்பராக ஆனாங்கன்னு இதை குறை சொல்ல முடியாது. ரைடரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து 11 மேலே எடுத்துருக்காரு, அஜிங்கா 8 மேலே எடுத்துருக்காரு. ஒரு ரைடருக்கு வந்து இதுக்கு மேலே வந்து பெருசாக இது பண்ண முடியாது. ஆனால் மாட்டாமல் இருந்திருக்கலாம், கொஞ்சம் கேர்ஸ் நம்ம ரைடு செல்ஃப் எடுக்கலங்கும் போது கொஞ்சம் சுதாரித்து கொஞ்சம் மாற்றி இருந்திருக்கலாம். அந்த பக்கம் வந்து மனிதர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார், டிஃபென்ஸ் நல்லா சூப்பராக இருந்தாங்க. ரெண்டு டீமும் வந்து விறுவிறுப்பாக போயிட்டு இருந்த கடைசி அந்த 5 தான் வந்து ஆட்டத்தோட போக்கை வந்து மாறிடுச்சு. இறுதியாக வந்து பெங்கால் வாரியர்ஸ் வெற்றி பெற்றாங்க, ரொம்ப சூப்பராக வந்து விளையாடிருந்தாங்க. தமிழ் தலைவர் அதுக்கு சலைச்சிங்கள அதில் நல்லா பண்ணி இனி வரும் காலகட்டத்தில் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. நரேந்திரும் அஜிங்காவும் வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது அந்த கொஞ்சம் மாற்ற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா கொஞ்சம் ரைடு கொஞ்சம் டவுன் பண்ணிட்டு வேற அளவுக்கு ஆல்டர் பண்ணி, ஏன்னா வெளியில் வந்து அல்லூர் வெளியில் வந்து செல்வம் பண்ணியிருக்காப்புல நல்லா ஹைட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய செல்வம்லாம் இருக்காது அவங்களாம் யூஸ் பண்ணியிருக்கலாம். அஃபன்ஸ் வந்து வெளியில் 2-3 பேர் இருக்காங்க, மாசனமுத்தெல்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து பயன்படுத்திருந்துருக்கலாம் இந்த மேட்ச்சில், ஆனால் பயன்படுத்தாமல் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி இடையில டைட்டாக போகிற மேட்ச்சில் வந்து மாற்றி ஆரோ மேட்ச் இன்னும் சூப்பராக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இன்னும் செல்லுமணிக்கு மாசனமுத்து அல்லூர் சதீசதுங்கலாம் இங்கே இருக்காங்க, அவங்களாம் வந்து வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா அவங்க கொடுத்தா தான் அடுத்தடுத்த போட்டிகளில் வந்து டீம் வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும், எல்லா பிளேயரும் விளாட்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். இன்றைய போட்டியில் வந்து சூப்பராக இருந்தாங்க, இருந்தாலும் தோல்வி தெரிவிட்டாங்க தமிழ் தலைவர் சனி. வாழ்த்துக்கள் பெங்கால் வாரியர்ஸ்.